உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங்கின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். லக்னோவில் உள்ள கல்யாண் சிங்கின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதமர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு பிரதமர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நாட்டின் திறன்மிக்க தலைவர்களில் ஒருவரை இழந்துவிட்டதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் நாட்டையும் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க செய்ய அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அளப்பரியது என குறிப்பிட்டார். அவரது கனவுகளை நாம் முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் பின்பற்றிய கொள்கைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார். एक सामर्थ्यवान नेता खोया है, हम उनकी भरपाई के लिए उनके आदर्शों उनको संकल्पों को लेकर के अधिकतम पुरुषार्थ करें और उनके सपनों को पूरा करने में कोई कमी न रखें। मैं भगवान प्रभु श्री राम को उनके चरणों में प्रार्थना करता हूं कि प्रभु राम कल्याण सिंह जी को अपने चरणों में स्थान दे और प्रभु राम उनके परिवार को इस दुख की घड़ी में इस दुख को सहन करने की शक्ति दें और देश में भी यहां के मूल्यों, यहां आदर को, यहां की संस्कृति, यहां की परंपराओं में विश्वास करने वाले हर दुखी जन को प्रभु राम ढाढ़स दें, यही प्रार्थना करता हूं।